நம்ம இன்னைக்கு பண்ண போற மூவி ரெடி என்னன்னு பாத்தீங்கன்னா 2020 டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட அமேசிங் ஸ்டோரிஸ்ன்ற சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் த செல்லர்ன்ற ரொம்பவே வித்தியாசமான டைம் டிராவல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹீரோ சாம், ஹீரோவோட பிரதர் ஜேக், இவங்க ரெண்டு பேரும் அவங்க தாத்தா அப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க வீடுங்களை ரெனோவேட் பண்ற வேலை பார்த்துட்டு வராங்க. ஹீரோயின் எவிலன். எவிலனை வில்லியம்ன்ற ஒரு பணக்கார வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற எவிலனோட அம்மா. படத்தோட ஸ்டார்டிங்லேயே சாமும் சாமோட பிரதர் ஜேக்கும் கிளைண்ட்டுக்கு சரி செய்ய வேண்டிய வீட்டை போய் பார்க்குறாங்க. அங்கே ஜேக் எதெல்லாம் சரி செய்யணுன்றத சாம் கிட்ட சொல்கிறான். ஆனால் சாம் அதை கொஞ்சம் காதில் வாங்காமல் அவன் பாட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பவர் செக் பண்ணி பார்க்குறாங்க, பவர் இல்லை. ஸோ மெயின் பாக்ஸ் கண்டிப்பாக செல்லரில் இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செல்லருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பேரோமீட்டர் பார்க்குறாங்க, அது ரொம்பவே பழசாக இருக்குது. அதை பற்றி ஜேக் சாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சாம் அதை கேட்காம டிண்டர் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த டிண்டர் ஆப்பில் பார்த்த ஃப்ரான்சிஸ்கான்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு அவன் பிரதரை பத்தியும் அவன் பிரதருக்கு இருக்க டாக்டர் ஆலிஸ் பத்தியும் சொல்றான். அவங்களோட கான்வர்சேஷன் அப்படியே போகுது. பிரான்சிஸ்கா அவனை இறக்கி விட்டு கிளம்புறா. இந்த நேரத்துல ஜேக் சாம் கிட்ட அவனோட ஆசையை பத்தி சொல்றான். அவனோட ஆசை என்னன்னா டெய்லர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டெய்லர் பிரதர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாற்றணும். இந்த மாதிரி அவனும் ஒரு வீடு வாங்கணும். நமக்கு மட்டும் ஹாக்னஸ் வாகனரோட டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா அதை வித்து மில்லியன் டாலர்ஸ் பார்க்கலான்னு சாம் கிட்ட சொல்றான். சாம் இதெல்லாம் என்னோட ஆசை கிடையாது, உன்னோட ஆசைன்னு சொல்றான். ஹாக்னஸ் வாகனர்ன்றவர் வேற யாரும் இல்லை, அவர் ஒரு பேஸ்பால் பிளேயர். அவர் அந்த காலத்தில் ஒரு சில டிக்கெட்ஸை வித்துட்டு போயிருக்காரு. அந்த டிக்கெட் இப்போ மில்லியன் கணக்கில் போகுது. ரெண்டு பேரும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நேரத்தில் சாம் ஒரு சீக்ரெட் ட்ராயர் கண்டுபிடிக்கிறான். அந்த ட்ராயரில் ஒரு பொண்ணோட போட்டோவும் ஒரு மேட்ச்ஸ்டிக்கும் இருக்கு. அந்த மேட்ச்ஸ்டிக் வெளியே காம்பவுண்ட் இருக்கு, உள்ள கேபேஜ்னு யாரோ எழுதியிருக்காங்க. இதை பத்தி ஜேக் கிட்ட சாம் சொல்லிட்டே இருக்கும்பொழுது சைரன் அலாம் அடிக்குது. ஜேக் உடனே இது செல்லர்ல இருக்க கரண்ட் பாக்ஸ்ல இருந்து வர சத்தமா தான் இருக்கும், நீ போய் பாருன்னு சாம் கிட்ட சொல்றான். சாம் உடனே அங்க போய் பார்க்கும்பொழுது அந்த சவுண்ட் அதிகமாயிட்டே போகுது. சடனா அந்த இடமே ரொம்ப மாறுது. அந்த கரண்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இல்ல, அந்த இடமும் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இல்ல. இதை பத்தி ஜேக் கிட்ட சொல்லான பொழுது ஜேக் ஜேக்னு தேடிட்டே போகும்பொழுதுதான் அவன் ஒரு பொண்ணு பாடுற சத்தத்தை கேட்க அந்த பொண்ணு யாருன்னு போய் பார்க்கும் பொழுது தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த போட்டோல இருக்க பொண்ணு அவதான் எவிலன். எவிலன் உடனே சாம பார்த்து நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கிட்ட வராதன்னு சாம் கிட்ட சொல்றான். சாம் அதை மதிக்காம ஜேக் ஜேக்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். எவிலன் உடனே ஒரு கன்னை எடுத்துட்டு நான் சொல்றது கேளு, நான் அஞ்சு எண்ணுவேன், அதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுன்னு கவுண்ட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இந்த நேரத்துல எவிலனோட அம்மா வர்றத எவிலன் பாக்குறா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, என் அம்மா ஒரு பாம்பு மாதிரி, அவங்களுக்கு வெளியாலும் சுத்தமா பிடிக்காது, உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா உடனே இங்க இருந்து புரியுது. எவிலனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அம்மாவுக்கு எவிலன் மியூசிக் கேட்கறது சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே எவிலன் அவன் இறந்து போன பிரதர் எமிலட்டோட மியூசிக் ரெக்கார்ட்ஸ்லாம் செல்லரில் ஒரு சீக்ரெட் பிளேஸில் ஒழிச்சு வைப்பா. எவிலன் இப்போ அந்த மியூசிக்லாம் எடுத்து கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க எவிலன், வில்லியம்க்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும், என்கிட்ட அந்த கேசஸ்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது சாம் அங்கே வரா. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வெளியே கதவை தட்டினேன், நீங்கள் யாரும் கேட்கல, அதனால தான் நான் உள்ளே வந்தேன்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா நீ யார், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்பொழுது நான் உங்க பையனோட ஃப்ரெண்டு, நான் தான் அவனுக்கு அந்த மியூசிக்லாம் கொடுத்துருந்தேன்னு சாம் சொல்றான். உடனே எவிலன் ஆமா எமட்டோட மெடிக்கல் ஸ்கூல் கிளாஸ்மேட் தான் இவருன்னு சொல்றான். உடனே அப்படியா, அப்பன்னா கண்டிப்பா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்துடுன்ட்டு சாம் இன்வைட் பண்ணிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்புறாங்க. சாம் அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின கேசட்ஸை திருப்பி எவிலன் கிட்டே கொடுத்துட்டு இனிமே இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றா. எவிலன் நீங்க இன்னும் போகாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறா. சாம் அதுக்கு நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும், நான் ஃபியூச்சர் 2019 இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு எவிலன் கிட்ட சொல்றா. எவிலன் இதை நம்பல. உடனே சாம் அவனோட பாக்கெட்ல இருந்த அவளோட போட்டோவை எடுத்து காட்டுறா. எவிலன் என்கிட்ட இப்படி ஒரு போட்டோவே இல்லைன்னு சொல்றா. சாம் அதுக்கு நீ இப்ப எடுக்கல, மேபி அப்புறமா எடுக்கலாம், என்ன நம்புன்னு சொல்றா. இந்த வீட்டை யார் கட்டினதுன்ட்டு எவிலன் கிட்ட சாம் கேக்குறான். என் தாத்தா 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாரு, அவரை இப்ப பார்க்க முடியாது, ஏன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குன்ட்டு எவிலன் சொல்றா. சரி அப்ப நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரேன் அப்படின்ட்டு சாம் சொல்றா. எவிலனும் அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் சாம் கிட்ட கொடுக்குறா.
நைட் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. சாமும் எவ்வளோனோட தாத்தாவை போய் பார்க்குறான். அவர்கிட்ட போயிட்டு, சார் உங்கள் வீட்டில் ஏதோ அன்யூஷுவலாக சவுண்ட் எல்லாம் வருமானு கேட்கும்பொழுது, அவர் பக்கத்தில் இருக்க வில்லியம் ஹென்ரின்றவர், மேபி புயல் வரும்பொழுது ஏர் ப்ரெஷர் ட்ராப் ஆகலாம், அப்போ இந்த மாதிரி சவுண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் வில்லியம் தான் எவ்வளின கல்யாணம் பண்ணிக்க போகிறத எல்லோரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. வெவிலினியும் வா நம்ம டான்ஸ் பண்ணலான்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வில்லியம், நீ ரொம்பவே அழகாக இருக்க, உன்னை இந்த ட்ரெஸ்லேயே ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ தான் எவ்வளின் எல்லாமே புரியுது, சாம் சொன்னதெல்லாம் உண்மைன்ட்டு. சாம் எவ்வளின் போய் பார்க்குறா. நான் உன்னை நம்புறேன், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நம்ம ஒரு வாக் போகலாமான்னு கேட்குறா. சாமும் ஓகே சொல்கிறான். ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. எவ்வளின் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றத சாம் கிட்ட கேட்குறான். சாம் அதுக்கு, ஃபியூச்சரில் நீ சமைக்க வேணாம், ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம், இட்டாலியன், சைனீஸ், இந்தியன், இப்படி எப்படி வேணால் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். உடனே எவ்வளின் மியூசிக் பற்றி சொல்லுன்னு கேட்குறாய். சாம் அதுக்கு, மியூசிக்ஸ் நீ வீடு ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக வச்சுக்கலாம், அது நீ எங்கே போனாலும் கேட்கலாம், எப்போ வேணால் கேட்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான் ரெண்டு பேரும் காம்பவுண்டுன்ற ஒரு பாரை பார்க்குறாரு. சாம் அதுக்கு, நான் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அதுக்கு எவ்வளின், என் பிரதர் சொல்லியிருக்கான், அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குமா, அங்கே பீப்புள்னா ராத்திரி முழுக்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் அங்கே போகிறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வேணுன்றத எவ்வளின் சொல்கிறா. ரெண்டு பேரும் பார் உள்ள போகிறாங்க. சாம் 2019 பார்த்த அந்த கேபேஜ்ன்ற பாஸ்வேர்டை பார் அட்டெண்டர் கிட்ட சொல்கிறான். பார் அட்டெண்டரும் அவங்கள அண்டர் கிரவுண்டில் போக அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போனதுமே ரொம்ப சிரிப்பு சத்தம் கேட்குது. ரெண்டு பேரும் லிக்கர் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போது அந்த நேரத்தில் சாம் ஒரு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து அவனோட பாக்கெட் உள்ள போட்டுக்கிறாங்க. சாம் எவ்வளின் கிட்ட நம்ம டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறான். அவளும் ஓகே சொல்கிறா. ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் சாம் ஓகே நீ இப்போ போய் ஒரு பாட்டு பாடு அப்படின்றா. அதுக்கு எவ்வளின் பாட்டா, நானும் பாட மாட்டேன், நான் பாடினா நல்லா இருக்காது. சரி நம்ம காயின் போட்டு பார்க்கலாம், ஹெட் விழுந்தா நீ பாடவேணா, டெய்ல் விழுந்தா நீ போய் பாடணும்ன்றாங்க. காயினும் டோஸ் பண்றாங்க, டெய்ல் விழுது, எவ்வளினும் போய் பாடுறா. அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, அங்க இருக்க எல்லாரும் ரொம்ப அவளை அப்ரிஷியேட் பண்றாங்க. இதனால எவ்வளின் ரொம்பவே சந்தோஷமாகறா. ரெண்டு பேரும் வெளியே வராங்க. சாம் பாத்தியா, எல்லாரும் உன்னை எப்படி பாராட்டினாங்கன்னு சொல்லும் பொழுது, இல்ல நான் உன்னை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன்னு எவ்வளின் சொல்றா. இந்த நேரத்துல அவங்க அம்மா அவங்க வராங்க. சாம் உடனே, இல்ல எனக்கு பார்மசிக்கு வழி தெரியல, அதுதான் எவ்வளின் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும் பொழுது, நீ எதுவும் பேசாத, எனக்கு தெரியும் இது என்ன இடம்ட்டு, இங்க என்ன எனக்கு தெரியும், நீ ஏன் இங்கெல்லாம் வர எவ்வளின் அப்படின்னு சொல்லும் பொழுது, எவ்வளின் என் அண்ணன் கூட தானே இங்கெல்லாம் வந்தான், அதெல்லாம் நீங்க ஏன் எதுவுமே கேட்கலன்னு பொழுது, எவ்வளின் உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கும் மேல நீ ஒரு பொண்ணு, இதை மறந்துடாதன்ட்டு எவ்வளினோட அம்மா எவ்வளின் கிட்ட சொல்றாங்க. சாம் உடனே அவளுக்கு அவரை சுத்தமா பிடிக்கல அப்படின்றான். உடனே இது உனக்கு தேவையில்லாத விஷயம், வா எவ்வளின்ட்டு எவ்வளினை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு சாம், எவ்வளின் நீ போகணும்ன்ற அவசியம் இல்லை, என் கூட வா அப்படின்றா. ஆனால் அதை கேட்காம எவ்வளின் போயிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. சாம் ஹென்ரியை போய் பார்க்குறான். சாரி என்னால் நேற்று அந்த பாட்டியில் ஒழுங்காக பேச முடியல, எனக்கு அந்த புயலை பற்றி ஏர் ப்ரெஷரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி சாம் ஹென்ரி கிட்ட கேட்குறான். அதுக்கு ஹென்ரி, அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாரு. இல்லை அந்த சவுண்ட் எப்படி வருதுன்ட்டு சாம் கேட்குறான். அதுக்கு ஹென்ரி ஒரு பேரமீட்டரை காட்டுறாரு. அந்த பேரமீட்டரோட டயல் கீழே டச் பண்ணும்பொழுது அந்த மாதிரி சவுண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத ஹென்ரி சொல்கிறாரு. இப்போ தான் சாம்க்கு புரியுது, இந்த பேரமீட்டர் தான் அவன் பார்த்த பேரமீட்டர், நான் இதை எடுத்துகிட்டு போகலாமான்ட்டு சாம் ஹென்ரி கிட்ட கேட்குறான். அதுக்கு சாம், நான் இந்த கொடுக்கறது வாங்குறதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சாம், நீங்கள் எனக்கு சும்மா கொடுக்க வேணாம், நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன், நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு இதை கொடுங்கன்றாங்க. ஹென்ரியும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. எவ்வளின் தனக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா வில்லியம் வீட்டுக்கு போகிறதுக்காக. இந்த நேரத்தில் சாம் அங்கே வரா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க எவ்வளின், என் கூட வா, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்ன சொல்கிறேன் நம்பலா அப்படின்னு சொல்லி எவ்வளின் சாமை கேட்குறா. அதுக்கு சாம், ஆமாம் நம்ப தான், நீங்கள் இருக்க வேண்டியவே கிடையாது, நீ சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கணும், என் கூட வந்துரு, நம்ம நமக்கான வழியில் இருக்கலாம், நமக்கு தேவையானதெல்லாம் புயல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருக்க பேரமீட்டரை காட்டுறான். இந்த பேரமீட்டர் தான் நான் 2019 பார்த்தேன், மேபி நான் தான் இதை அங்கே மாட்டியிருக்கலாம், என்னை நம்பு சொல்லும் பொழுது எவ்வளின் அவளை கட்டி பிடிச்சிட்டு, கல்யாணத்துக்கு இன்னும் 10 தான், அதுக்குள்ளே புயல் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்பொழுது, என்னை நம்பு, இது மழை காலம் தான், நம்ம கண்டிப்பாக போயிடலான்னு சொல்லி சாம் சொல்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேரமீட்டர் செல்லரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸை பேக் பண்ணிவிட்டு புயலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. ஒரு பக்கம் சாம் ஹென்ரிக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் எவ்வளின் வில்லியம் கிட்ட இஷ்டமே இல்லாமல் இருந்துட்டு வரான். இப்போ தான் அந்த ஃபோட்டோஷூட் நடக்குது. வெளியே புயல் அடிக்கிறத எவ்வளின் பார்க்குறா. உடனே வேகமாக சந்தோஷமாக அந்த செல்லருக்கு கிளம்பி போகிறா. அங்கே சாம் இருக்கான். சாம் கிட்ட இதுதான் அதுக்கான நேரமா அப்படின்னு கேக்குறா எவ்வளின். சாமும் ஆமான்னு சொல்றா. இவங்களோட லவ் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட வில்லியம் கரெக்டா அந்த நேரத்துக்கு அங்க வந்து, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி எவ்வளினை அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு போக பாக்குறான். இந்த நேரத்துல எவ்வளின், என்னால உங்க கூட வாழ முடியாது, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணமே ஒரு பணத்துக்காக தான் சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறா. சாமும் என்னால அவளை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது ஹை பிட்ச் சவுண்ட் அகைன் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள வில்லியம் எவ்வளினை கூட்டிட்டு போயிடுறா. சாம் மட்டும் டைம் டிராவல் பண்ணி மறுபடியும்
2019 வந்துடுறான். சாம் எவலின் எவலின் வீடு ஃபுல்லா தேடுறான், ஆனா அங்க எவலின் இல்ல, ஜேக் தான் இருக்கான். ஜேக் சாம பார்த்து உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் பொழுது சாம் நான் அவளை பார்த்தேன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்றான். ஆனா ஜேக் இது எதையும் நம்பாம இதெல்லாமே உன்னோட கற்பனை தான் சாம், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி சாம கூப்பிடுறான். ஆனா சாம் நான் வரமாட்டேன்னு மறுக்கிறான், எனக்கு உன்னோட செல்போன் லைட்டிங் கேபிள் பிளாங்கெட் மட்டும் கொடு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிடுறான். சாம் அந்த செல்போன்ல ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து சர்ச் பண்ணி பாக்குறான். அப்பதான் உனக்கு ஒரு விஷயம் புரிய வருது, 1919 ஒரு மிகப்பெரிய புயல் வந்ததாகவும் அந்த புயல்னால நிறைய பேர் இறந்தும் காணாம போயிட்டாங்கன்ற நியூஸை பார்த்து சாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். அடுத்த நாள் ரேடியோல இன்னொரு நியூஸ் வருது, இப்போ இந்த 2019 வந்த புயல் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாகவும், இதே மாதிரி ஒரு புயல் கிளைமேட் சேஞ்ச்னால இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல வரதுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கேட்கிறான். இதை கேட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிறான், என்னால 10-15 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்கான். ஜேக் இந்த நேரத்தில் அங்கே வரான். அங்கே வந்து சாம் கிட்ட, சாம் நீ ஏன் இப்படி இருக்க, நீ சாப்பிட கூட மாட்டுற, ஆலிஸ் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறா, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சாம கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். இந்த நேரத்தில் சைரன் அலாம் சத்தம் கேட்குது. சாம் இதை கேட்டு செல்லருக்கு எப்படியாச்சும் அவளை காப்பாற்றணும்ட்டு போகிறான், அகெயின் டைம் ட்ராவல் பண்ணுறான். எவலன் எவலன்ட்டு சாம் மேலே போய் பார்க்குறான். ஆனால் இப்போ அந்த இடம் ரொம்பவே வித்தியாசமாக, யாரோ ஒரு பணக்காரங்க இருக்க இடம் மாதிரி இருக்குது, யாருக்கோ 5th birthday செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம் ஒரு ஃபோட்டோ பார்க்குறான், அந்த ஃபோட்டோவில் எவலன் இருக்கா, அந்த ஃபோட்டோ கீழே 2034 எழுதியிருக்கு. யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேட்குது, அது யாருன்னு போய் பார்த்தா எவலன், எவலன் ஒரு குழந்தைய தூங்க வச்சிட்ருக்கா. இதை பார்த்து அதிர்ச்சியான சாம் வேகமாக செல்லருக்கு போகிறான். அதனால ஒரு சத்தம் ஏற்படுது, அதனால அந்த தூங்கிட்டு இருக்க குழந்தை ஏதோ சத்தம் கேட்குதுமா அப்படின்னு சொல்கிறான். அகெயின் அந்த செயலாளம் சத்தம் கேட்குது. 2034 இருக்க சாம் டைம் டிராவல் பண்ணி 2019 வரான். ஜே கிட்ட போய் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்கும்பொழுது தான் அவன் செல்லரில் பண்ண சேஞ்சஸை பற்றி சொல்கிறான். ஜேக் நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது, இதனால நான் ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த சேஞ்சஸ்லாம் எடுக்க பார்க்குறான் சாம். ஜேக் உடனே நீ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்பொழுது சாம் அதுக்கு ஃபியூச்சரில் எங்களுக்கு ஒரு அழகான பையன் இருந்தான், இப்போ நான் அவளை போய் கூட்டிகிட்டு வரலன்னா இது எதுவுமே நடக்காமையே போயிடும் ஜேக், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ரொம்பவே கெஞ்சுறான். உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது சாம், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் இப்போ ஹெல்ப் பண்ணனா நீ கூட டாக்டர் பார்க்க வரணும்னு ஜேக் சொல்ல, நான் கண்டிப்பாக வரேன்னு சாமும் ஒத்துக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சேஞ்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அவங்க அண்ணன் மேலே போனதும் ஜேக்கை சாம் லாக் பண்ணி அகெயின் செல்லருக்கே போகிறான். அகெயின் புயல் வருது, டைம் ட்ராவல் பண்ணி 1919 போகிறான் சாம். 1919 வந்த சாம் அந்த இடத்துல தண்ணி வர ஆரம்பிக்கிறத பார்க்குறான். இதனால் நம்ம எப்படின்னா எவலினை வேகமாக கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு சொல்லி எவலின் அந்த வீடு ஃபுல்லாக தேடுறான். ஆனால் எவலின் அந்த வீட்டில் இல்லை, மேபி வில்லியம் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்கும்பொழுது அங்கே இருக்க எவலின் கிட்ட, வா நம்ம இப்போவே செல்லருக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு செல்லருக்கு வரான். இந்த நேரத்தில் செல்லருக்கு வந்து பார்த்தா தான் ரெண்டு பேருக்கும் ஒரு அதிர்ச்சியை, அந்த செல்லர் ஃபுல்லாமே தண்ணியால் மூழ்கிடுச்சு. இந்த நேரத்தில் சீலிங் ஒன்று உடஞ்சி சாமோட காலில் விழுது, இதனால் சாமோட கால் தண்ணியில் மாட்டிக்குது. ரெண்டு பேரும் ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க அந்த சீலிங் எடுக்கிறதுக்கு, ஆனால் அவங்களால முடியல. இந்த நேரத்தில் சாம் எவலின் கிட்ட, நீ போய் தான் ஆகணும், ஏன்னா உனக்கு ஃபியூச்சரில் ஒரு பையன் இருந்தால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட எவலின் ரொம்பவே சந்தோஷமாகி என்ன சொல்கிற, எனக்கு ஒரு பையன் இருந்தானான்னு கேட்கும்பொழுது, எனக்கு இல்லை உனக்கு, நான் என்னென்ன ரொம்பவே லவ் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது எவலின் தண்ணியில் விழுறா. எவலினோட கையை பிடிச்சிட்டு சாம் ஐ லவ் யூ எவலின் அப்படின்னு சொல்லி கையை விட்டுடுறான். எவலின் டைம் ட்ராவல் பண்ணி 2019 வந்துடுறா. சாம் கதவை தரேன் ஜேக் சொல்லும்பொழுது எவலின் கதவை திறக்கிறா. ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஜேக் எவலின் கிட்ட சொல்கிறான், உன்னை பற்றி அவன் கிட்ட நிறைய சொல்லியிருக்கான்ட்டு. எவலினும் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்பொழுது சாம் உடனே அவன் என்ன சொன்னான்றதை விட எப்படி சொன்னான்றதில் தெரிஞ்சுது உன்னை அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்ட்டு, அவன் எங்ககிட்ட இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த வீட்டை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்ட்டு எவலின் கிட்ட ஜேக் சொல்லும்பொழுது தான் எவலினுக்கு ஞாபகம் வருது, அவன் மியூசிக்கை ஒழிச்சு வைக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறா, அங்கே ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது ஃப்ரம் சாம்னு. எவலின் அந்த லெட்டரை படிக்கிறா. ஹலோ எவலின், நீ இதை படிக்கும் பொழுது என்னை விட்டு ரொம்பவே தூரமாக இருப்பேன்னு தெரியும், பட் நீ இதை தெரிஞ்சுட்டு தான் ஆகணும், நான் அந்த ஸ்ட்ராமில் சாகலாம் இல்லை, அதுக்கப்புறம் நான் உனக்காக ரொம்ப இயர்ஸ் நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தேன் புயல் வரும்ட்டு, ஆனால் வரவே இல்லை, பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நீ எப்படி ஃப்யூச்சரில் இருக்கணுமோ அதே மாதிரி தான் நான் பாஸ்டில் இருக்கணும், எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல வச்சுட்டேன், அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் சாம் இதை கண்டுபிடிப்பான், எனக்கு தெரியும் எவலின் நான் எப்படி உன்னை நினச்சிட்டு இருக்கணும், அதே மாதிரி நீயும் என்னை நினச்சிட்டு இருப்ப, பட் நீ என்னையே நினச்சிட்டு இருக்காத, உனக்கான லைஃப் வெளியே காத்துட்ருக்கு, நீ போய் பாட ஆரம்பி, உன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணு, அவனோட அண்ணன் லெட்டரில் இதான் நீ ஆசைப்பட்ட வீடை கட்டுறதுக்கான
ஆன நேரம்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல ஹாக்னஸ் பாக்னரோட டிக்கெட் இருக்கு. இப்போ அகைன் அந்த 2034 சீனை காட்டுறாங்க. அந்த பையன் அம்மா அங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்றான். எவ்வளவு வெளியே வந்து செல்லரை பாக்குறா. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸ கொஞ்சம் தெளிவா பாக்கலாம். 1919ல இருக்க சாம் ஒரு டிராயர் கண்டுபிடிக்கிறான். அந்த டிராயர் உள்ள ஒரு பொண்ணோட போட்டோவும் மேட்ச் ஸ்டிக்கும் இருக்கு. அந்த மேட்ச் ஸ்டிக்குள்ள கேபேஜ்னு எழுதியிருக்கு. இதை கண்டுபிடிச்ச பிறகு அவன் டைம் டிராவல் பண்ணி 1919க்கு போறான். அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு தான் எவிலின். அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காம்பவுண்ட் பார்க்கு போகும்போது எதிர்ச்சியா அங்க இருக்க ஒரு மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறான். அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் எப்படினா ஒன்னா சேர்ந்து 2019க்கு போகலாம்னு முழுதுதான் வில்லியமால சாம் மட்டும்தான் 2019க்கு போக முடிஞ்சிச்சு. சரி, அகைன் நம்ம புயலுக்காக வெயிட் பண்ணி போகலான்னு முழுதுதான் ஜேக் ஏற்படுத்தின ஒரு சில சேஞ்சஸ்னால 2034க்கு போயிட்டு எவிலினை அவன் பாக்குறான். அகெயின் செல்லரில் மாற்றின சேஞ்சஸ்லாம் சரி பண்ணிவிட்டு 1919ல் இருக்க சாம் எவிலினை கூட்டிகிட்டு போகும்பொழுது சீலிங் சாம் மேலே விழுந்து எவிலின் மட்டும்தான் 2019க்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. இப்போ 1919ல் இருக்க சாம் ஒரு சீக்கிரட்டாக ஒரு லெட்டர் எழுதுறான் எவிலினுக்கும் அவன் அண்ணன் ஜேக்குக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட் ட்ராயர் ரெடி பண்ணி அவன் தான் எவிலினோட ஃபோட்டோவையும் அவன் காம்பவுண்ட் பாரில் எடுத்த மேட்ச்டிக்கில் கேபேஜ்னையும் எழுதி வைக்கிறான். இதை ஏன் பண்ணுறான்னா அப்போ தான் அவனோட ஃப்யூச்சர் சாம் இதை நான் பண்ணதையே திருப்பி பண்ணுவான்னு சொல்லி பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரியே ஹாக்னஸ் பாக்னரோட டிக்கெட்டை 1919லேருந்து அவ லெட்டர் மூலயமா அவங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சிருக்கான். எண்டிங்கில் எவிலின் செல்லர் பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. பிகாஸ் அந்த டைமில் எவிலினுக்கு நல்லாவே தெரியும் அது சாம் தான். இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான மூவியோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் மூவி ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.